அடசை, நம்மகிட்ட ஒரு காரு பைக்கு கூட இல்லை, ஒரு சைக்கிளு, அதையும் தூக்கிட்டு போய் காயலாங்கடவு போட்டு ஆயிடுச்சு. கொஞ்சம் காசு வேணும்ட்டு இஎம்ஐ கட்டுறதுக்கு, இந்த வீடுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கு வர காசு வேணும்ட்டு அதை வர தூக்கி போட்டேன். இப்போ நடையாப்பில் போக வேண்டிதான், வேலைக்கு வேறு போனோம், இன்றைக்கி லீவ் போட்டேன், உடம்பு சரியில்லை. இப்போ போய் ஏதாச்சும் வாங்கினோம்னா கூட நடந்து தான் போய் வாங்கிட்டு வரணும். எவ்வளோ கஷ்டமாக இருக்கா சாமி, எல்லாரும் துரோகம் பண்ணுறவங்களா போயிருக்காங்க. சி, இந்த வாழை பண்ணுறதுக்கு யாராச்சும் வேணுமே. ஃப்ராங்க்லின் மாதிரி இருக்குது. ஃப்ராங்க்லின் தான் இந்த வேலைக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும், என்னை கூப்பிட வேண்டியதான். ஹே ஃப்ராங்க்லின், என்னடா கார சும்மா மஜா வந்து, என்னதான் கூப்பிட்டாரு போல இருக்கே அவரு. என்ன சார், வா தம்பி. ஐயோ காலையே ஒரு ஏழ்ரை. ஆஹா, அந்த கார் செம்மையாக இருக்குதே சார். ஃப்ராங்க்லின் நான் உங்ககிட்ட, சார் 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 இருங்க சார் இருங்க சார், இந்த கார் எவ்வளோ வேலை சார். கடுப்பு கேத்துறானே, இந்த கார் 5.6 crore. நான் கொய்யால 5.6 crore? அட போங்கயா, இதுக்கே இதை வாங்கினோன்னா 100,000 கூட விற்றுடணும். மொத்தத்தையே விற்றுட்டா தான் இந்த காரை வாங்க முடியும். கொய்யால. ஏ என்ன சார், எதுக்கு கூப்பிட்டீங்க? உனக்கு ஒரு வேலை தர, அது உனால் போக முடியுமா? என்ன வேலை சொல்லுங்கள், செய்கிறேன். ஒன்றும் இல்லை, இங்கே வந்து ஒரு ட்ரெயின் போய்கிட்டு இருக்கு, அந்த ட்ரெயினில் போயிட்டு நீ வந்து கொஞ்சம் எனக்காக கோல்டு சேர்த்துடணும். கோல்டு, இது வந்து க்ரைம் தான், ஆனால் இது என்னோட கோல்டு, என் வீட்டிலேருந்து கொள்ளடிச்சிட்டு போன கோல்டு தான் இது. இது வந்து ட்ரெயினில் கடத்திக்கிட்டு போயிட்டுருக்காங்க, இது எனக்கு ஒரு ஆள் வந்து எடுத்து தரணும், அதனால தான் நீ இது கரெக்டாக இருப்பேன் தான் நான் எடுத்துறேன். ஏன் சார், ஏன் நான் அம்பளை கோத்து விடலான்னு பார்க்குறீங்களா? போலீஸ் வந்துச்சுன்னா அவ்வளோதான், மருகியா சாலா தான் நான், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது ஃப்ராங்க்லின். ஆ, நீங்கள் அப்படி சொல்லிட்டு போயிடுவீங்க. சரி வேணான்னா விடு சார், ஒரு நிமிஷம். சரி, நான் அது பண்ணால் என்ன எனக்கு கை மாற்றா பண்ணுறீங்க? நீ என்ன கேட்குறியோ நான் பண்ணுவேன். அப்போ இந்த கார் வாங்கி தருவீங்களா? ஆ, அதெல்லாம் வாங்கி தருவேன். ஓஹா, கலந்து வேண்டியதா? ஓகே. ஆ சரி சார், இந்த டீல் நல்லாயிருக்கு, எப்போ போனோன்னு மட்டும் சொல்லுங்கள். உனக்கு லொக்கேஷன் அனுப்பிச்சுட்றேன், அந்த இடத்துக்கு நீ போகணும். அது மாதிரி இந்த டைமுக்கு நீ போயிட்டா ஓகே சார். போகிறதுக்கு ஒரு கார், அதை பற்றி பார்த்திங்க சரியா, அவங்க ஒரு பைக்கு கூட இல்லை சார். போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த பக்கமாக பார்த்தன்னா ஒரு பைக் நிற்கும், அந்த பைக் எடுத்துக்கிட்டு நீ போயிட வேண்டிதான். ஓ ஓகே சார், பாய், போயிட்டு வரேன். உங்கள் மிஷினை முடிச்சுட்டு உங்கள் கிட்டேயே வரேன். ஓ ஃப்ராங்க்லின், ஃப்ராங்க்லின்கிட்ட இந்த வேலையை கொடுத்தாச்சு, அவன் பண்ணிடுவான். பண்ணிட்டானா அவனுக்கு நம்ம ஷேர் கொடுத்துட வேண்டியதான். ரொம்ப நல்லவன், அவன்கிட்ட காசு தான் இல்லை பாவம். அட, இதுதான் சொன்னார் இந்த இடம்தான். ஆ, பைக்கு, அட நம்ம ராக்கி பாய் பைக்கு, பெரிய ஆளதாக இருப்பா போல இருக்கு. சரி, இந்த பைக்கு எடுத்துகிட்டு இன்றைக்கி சம்பவம் பண்ணுறோம்ல. அவர் கொடுத்த லொக்கேஷன் வேறு, இந்த லொக்கேஷன் தான். ஓகே, இப்போ பைக் எடுத்துக்கிட்டு நம்ம அந்த லொக்கேஷனுக்கு போயிட வேண்டிதான். அடடே, இந்த இடம் நம்மளுக்கு நல்லாவே தெரியுமே, இதான் ரயில்வே ஸ்டேஷனு. ஆஹா, ட்ரெயினு, ஐயோ ட்ரெயின் கிளம்பிருச்சே, இப்போ எப்படியாச்சும் ட்ரெயினை போய் ஸ்டாப் பண்ணி பிடிக்கும். ஐயோ பிடிக்கணுமே, இப்போ ட்ரெயினை போயிட்டு, ட்ரெயின் இந்த பக்கம் போயிடுச்சா அங்கே? ஐயோ ட்ரெயின் அங்கே இருக்குது, நம்ம இப்போ ஒரு சம வேகமாக போனோம். அச்சு நறுவில்லு அறுத்தர் சொல்லி இவனோட தெரியல கிடைக்காது. அப்புறம் ஐயோ எனக்கு பாட்டு வேறு தெரியாது, பரவாயில்ல ஏதோ நடிச்சு போனது தான். ஐயோ ட்ரெயின் அங்கே போயிடுச்சுப்பா, நம்ம ட்ரெயின் பக்கத்தில் வந்தாச்சு. ஆஹா, இந்த ட்ரெயின் சமூகமாக போயிட்டுருக்கேன், நம்மளால் நிறுத்த முடியாது. ஓ ஷிட், பாப்பா மாட்டிக்கிட்ட. ஐயோ ஐயோ ட்ரெயின் ட்ரெயின் ட்ரெயின், ஓ விடக்கூடாதுரா. கொஞ்ச நேரத்துக்கு அது நிறுத்த போகிற ஸ்டாப்பிங்க்கு நம்ம முன்னாடியே போயிட வேண்டியதான்.
அது கொஞ்சம் ரொம்ப தூரம் கழிச்சு நின்றோம். அதனால் அந்த ரொம்ப தூரத்துக்கு நம்ம இப்போ போனோம். ட்ராவல் பண்ணி போனோம்னா அந்த ரயில்வே ட்ராக் 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 இன்னும் ட்ராக் வரலையா? அட என்னடா இது, இன்னும் ட்ராக்குக்கு நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே போகணும், அப்போ தான் முடியும். அவாடி ட்ராக் வந்துச்சு, இப்போ நம்ம சம வேகமாக நம்ம அந்த ட்ரெயினுக்கு முன்னாடி போகணும். அப்போ தான் ட்ரெயினுக்கு முன்னாடி போனால் தான் கொஞ்சம் வேகமாக போயிட்டு நிறுத்த முடியும். ட்ரெயினிங்கு நின்றுருக்கு, இங்கே ஒரு ஸ்டாப்பிங் இருக்குது, அதனால தான் கொஞ்சம் நின்றுருக்கு போனேன். ஆ ஹலோ சொல்லியா, எப்படியா இருக்கியா, நல்லா இருக்கியா? அடடு ஸ்டாப்பிங்காக நிறுத்தல, ஃபோன் பேசுறதுக்காக நிறுத்தி வச்சுருக்கோம். யாரா டேய், ட்ரெயினெல்லாம் எதுக்குடா நிறுத்தினீங்க? அதை அப்படியே போயிட்டுருக்கோம், நீ பாட்டுக்கு ஃபோன் பேச வேண்டியதானே? யாரா இவன் முட்டா பையனாக இருப்பான் போல இருக்கு. சரி விடுங்க, நம்மளுக்கு கிடச்சலக்கு ஹெல்மெட் போட்டு திருட வேண்டியதான். போயிட்டு இந்த ட்ரெயினை எடுக்கிறதுக்குள்ளேயே நம்ம எப்படியாச்சும் இது பண்ணிடணும். வாங்க டக்கு டக்குன்னு போயிட்டு உள்ளே போய் கொள்ள அடிச்சு போட்டுடலாம். ஐயோ எங்கடா இந்த தங்கம், எதையுமே காணா. ஆ தங்கம், ஆ இங்கே இருக்குடா, அந்த கோல்டு ஃபுல்லாக எடுக்கிறேன், ஃபுல்லாக எடுக்கிறேன். ஐயோ டக்கு டக்குன்னு எடுக்கணும். ஆ சரிப்பா சரிப்பா, வச்சிடறேன். ஐயோ டக்குன்னு எடுறா. குமாரே குமாரே குமாரே, ஐயோ ட்ரெயின் வர கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. என் பைக்கு என் பைக்கு, ஐயோ போச்சுரா. வேறு வழியே இல்லை, ஓடுற ட்ரெயின்லேருந்து குதிக்க வேண்டிதான். ஓடுற ட்ரெயின்லேருந்து குச்சிடறா குமார், வேறு வழி இல்லை. இன்னும் எடுக்க வேண்டியது நிறைய இருக்குது. எடுத்தாச்சு, ஆ எடுத்தாச்சுரா. ஓடுற ட்ரெயின்லேருந்து குதிரா குமாரே. ஐயோ அப்பா அப்பாடிய என்ன, ஆ ஓடுங்க. ட்ரெயின் போயிடுச்சு, ஒரு நிமிஷம் நின்றுச்சு, ட்ரெயின் போயிடுச்சுப்பா. அடி நல்ல நல்ல வேலை தப்பிச்சோண்டா. இப்போ இந்த கோல்டு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ப கொடுக்கணும். ஆமாம் ஒரு நிமிஷம், பேக் எங்க? ஆடம் கொய்யால பேகு போச்சா குமாரே? பேகு போச்சு, போய் எடுக்கணும். ட்ரெயின்லேயே வச்சிட்டோம் பேகு. ஓ இப்போ போய் எடுக்கணுமா? தாண்டியா ஒரு வழியா, ஆனால் இப்போ எப்படி அதை நிறுத்துறது? ஒரு ஐடியாவும் வர மாட்டேங்குது. இப்போ நம்ம வேக வேகமாக போயிட்டு முன்னாடி ஸ்டாப்பிங்கில் போயிட்டு நிற்கணுமா? இங்கே எங்கேயாச்சும் ரோடு வருதான்னு முதல்ல நம்ம பார்க்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சரி வாங்க, ஏதாச்சும் ரோடு வந்துச்சுன்னா இந்த ட்ரெயின் அப்படியே எப்படியாச்சும் நிறுத்த ட்ரை பண்ணிடணும். அங்கே ஏதோ தெரியற மாதிரி இருக்குது, ஏர்போர்ட்டு மாதிரி. அந்த ஏர்போர்ட்டோட கேட்டு தெரியுது, அப்போ இங்கே கன்ஃபார்ம் ரோடு வரும். இங்கே நிறுத்திட வேண்டிதான் எப்படியாச்சு. ஏ வண்டி அடையா, ஏயா இப்படி பண்ணுறீங்க? ஏய் இற கொஞ்ச நேரத்துக்கு ஃபோன் பேசிகிட்டு இருக்கல்ல, அவனுங்க சண்டை எப்படியாச்சும் போகுது. நம்ம போயிட்டு பேக் எடுத்துகிட்டு வந்துடும். இறங்குடா இறங்குடா, பேக் ஏறா பேக் ஏறா, போயிட்டு பேக் எடுக்கணும். ஐயோ இவனுங்க வேற ஏன் இப்படி பண்ணுறானுங்களோ, சீ செத்த போயிடுங்க. கொஞ்சம் வழி விட்டானுங்களா, நான் போயிடுவேன். ஆ முடியலையே, ட்ரெயின் இவனுங்கனால டிலே ஆகுது. பாடி கைஸ், நம்ம பேக் எடுத்தாச்சு, இப்போ இறங்கிடலாம். கைஸ் லொக்கேஷனை பார்த்தாச்சு, ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்க, நம்ம போய் பார்ப்போம். அவர் அங்கே இருக்காரா இல்லையா, நம்மளை ஏமாற்றிட்டாரோ தெரியல கைஸ், போய் மறுக்கு. சரி வாங்க போய் பார்ப்போம். சார் எங்கே சார் இருக்கிறீங்க? ஹலோ சார், நீங்கள் சொல்ல வேண்டிய லொக்கேஷனுக்கு வந்துட்டேன், எங்கே இருக்கீங்க? ஃப்ராங்க்லின், நான் காலை வந்தல லக்ஸரி கார் அதில் தான் உட்காந்துட்டுருக்கேன். இப்போ என்ன, நான் ரொம்ப நன்றி ஃப்ராங்க்லின், இது எனக்கு முடிச்சு கொடுத்ததுக்கு. பரவாயில்ல சார், ஏதாச்சும் பார்த்து கொடுங்க. உனக்கு ஃப்ராங்க்லின், உனக்கு வந்து என் கார் வேணுமா இல்லை இந்த ரெண்டு வேணுமா? எது வேணாலும் கேளு, நான் இப்போ தரேன். ஆ அப்படியா சார், எனக்கு உங்கள் கார்லாம் வேணாம் சார், எனக்கு இந்த ரெண்டு தாங்க சார், அயபு சார் பைக்கும் இதுவும். எஸ் எடுத்துக்கோ ஃப்ராங்க்லின், உனக்கு தான் எடுத்துக்கோ. எல்லாம் ரொம்ப நன்றி சார். சரி வாங்க, இதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் சார். நான் இதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாமா ஃப்ராங்க்லின்? இது இனிமேல் ஊம் பைக்கு, நீ என்ன வேணாலும் பண்ணலாம். ஆஹா செமையாக போதே, வேறு லெவல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். உங்கள் ஹெல்ஸ் வாக் தமிழ், பை கைஸ்.